உன் நெஞ்ச முகத்தோட ஒரு நாள் தாண்டி முடிவான பாக்குறேன். வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, மாவீரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம மற்றவங்க மாதிரியெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. படம் அப்படி இருந்துச்சு, இந்த சீக்வன்ஸ் இப்படி இருந்துச்சு, இந்த ஷார்ட்டில் எப்படி எடுத்திருந்தாங்க, கேமரா வியூலாம் பயங்கரமாக இருந்துச்சு, அது கிடையாது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மளோட வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்றது. மாவீரன் படம் பார்த்தவங்க நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் தான் அந்த படத்தில் நிறையா வந்திருக்கும். அதில் அந்த படத்தோட கதையே பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஒரு குரல் கேட்கும், அந்த குரலை வந்து நீங்கள் நம்ம முன்னோர்களாக எடுத்துக்கோங்க, இல்லை வந்து கடவுளை எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுடைய உள்ளுணர்வாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏதோ இந்த மூணில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், இது எல்லாமே உண்மை தான். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கும் போது அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டாக இருப்பாப்ல, அதுவும் வேற ஒருத்தருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பார், வேலை கிடைக்காம வேற ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார், அவர் ஃபேக் ஆர்டிஸ்ட், அவருக்கு இவர் வரைஞ்சி கொடுத்து அது மூலிமா அவர் கிரெடிட் எடுத்துகிட்டு இருப்பார், இவர் அவரோட ஃபோட்டோஸ் வந்திருக்கே நம்மளுடைய ஆர்ட் அங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இப்படி தான் போயிட்டுருக்கு கதை நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் ஏதோ ஒரு கூவம் நதி அந்த அது ஓரத்தில் இருப்பாங்கள்ல, அந்த இடத்த கூட இடித்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு இடத்துல தூக்கி போடுவாங்க, இல்லை காலங்காலமாக நடந்துட்டுருக்கு, அதை அப்படியே இதை காட்டியிருப்பாங்க. பூர்வீக மக்களை தூக்கிட்டு போய் வேற எங்கேயோ போடுறது, அந்த வேலையை தான் இங்கே காட்டியிருக்காங்க. இன்டெரக்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி இப்படின்னு சொல்லி காசு லஞ்சம் அதெல்லாம் போய் அந்த வீடே ஒழுங்காக இருக்காது, டாப்பாலாம் கலண்டு வந்துகிட்டு இருக்கும். ஸோ பல எச்சைகள் அங்கே குடியிருக்கும், பல எச்சைகள் அங்கே வேலை பார்த்துட்ருக்கோம், இப்படிலாம் போயிட்டுருக்கும் கதை. அது நமக்கு முக்கியம் கிடையாது. இதில் ஒரு குழந்தை இருக்கும், அவங்க பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஆக்சுவலாக இவர் எழுகிற கதையில் ஒரு ராணி, ஒரு அந்த காலத்து கதை தான் இருக்குல்ல, இந்த சிந்து பாத்தா அதுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலலாம். அதில் தினத்தந்தியில் சிந்து பாத்துன்னு ஒரு ஸ்டோரி வந்துட்டுருக்கோம், நானுமே படிச்சிருக்கேன். இதில் எப்படின்னா, இதில் தினத்தி பேரை மாற்றிட்டானுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் எடிட்டர் அந்த ஹீரோயின் வருவாங்க, அதெல்லாம் ஓகே, அதான் தேவையில்ல. அதில் ஒரு இளவரசின்னு ஒரு சின்ன பிள்ளை கேரக்டர் வரும், அதான் அந்த ராணிக்கு இன்டெரக்டாக சொல்கிறது. எப்படி ராணி பாப்பான்னு சொல்லி இந்த படத்தில் பிச்சை கரண்ட்டு பார்த்தீங்களோ அதே கேரக்டர் இங்கே தூக்கி போட்டிருக்கானுங்க. இவனுங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே காலங்காலமாக ஒரே கதையை வச்சு தான். அந்த ஒரே கதை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த சினிமா ஹிஸ்ட்ரியுமே புரிஞ்சிடும். இவங்க என்ன சொல்ல வரானுங்க, எப்படி கதை எடுக்கிறானுங்க, என்ன மாதிரி கேரக்டர்ஸ் மாறும், ஆர்டிஸ்ட் மாறுவானுங்க, லொக்கேஷன் மாறும், எல்லாமே மாறும், டேரக்டர் மாதிரி ஒன்று மாறுவானுங்க, ப்ரொடியூசர் மாதிரி ஒன்று மாறுவானுங்க. சீக்வன்ஸும் அந்த கதை அந்த டீப் டெத் இருக்குல்ல, அந்த கோர்னு சொல்லுவாங்க, அந்த கோர் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுப்பீங்க. இவங்க ஒரே விஷயத்தை தான் ரொம்ப நாள் அரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் அட்லிக்கு வேறு இவங்க ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அட்லி வந்து அரைச்சமாகவே அரைக்கிறாரு. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியே அரைச்சமாக தான் அரைச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அட்லிக்கு போயிட்டீங்க. ஏன்னா அவர் செய்கிறது பச்சையாக தெரிஞ்சிருது, இவனுங்க செய்கிறது தெரிய மாட்டுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இவர் வந்து இப்படிலாம் இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு குடும்ப பிரச்சனையில் டென்ஷன் ஆகி சூசைட் பண்ண போவாப்ல தலைவன். அப்போது மாடி வந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுரும், நல்லா நோட் பண்ணுங்க, மண்டையில் அடிபட்டுரும், அன்கான்சியஸ் ஆயிடுவார், அந்த என்ன சொல்கிறது மயக்க நிலைக்கு போயிடுவார். நான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், மூளை ஜீரோ அளவு வரிசையில் செயல்படும் போது அவங்க அந்த விஷயத்த படிக்க முடியும், நம்ம அதில் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை அவங்க நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ரெண்டு பேர் இருக்குது. அவர் அங்கே அன்கான்சியஸாக படுத்திருக்காரு, அந்த டைமிங்கில் அந்த பேப்பர் பறந்து வரும், அந்த பேப்பர் பட்டு அதில் மலை துளி பட்டு நீர், நீருக்கும் அங்கே நிலவுக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயும் 70% நீர் தான் இருக்குது, இந்த பூமியிலையும் 70% நீர் தான் இருக்குது, நம்ம பிறக்கிறதும் நீர்லேருந்து தான் வரும், தாயின் கருவறை இருக்குல்ல அதுக்குள்ளே நீர் தான் இருக்கும், அதில் தான் நம்ம நடந்துட்டு இருப்போம். ஆனால் இறக்கும் போதும் அதே நீரில் தான் நம்மளை கரைக்கிறாங்க, கடலில் போய் அரிசியை கரைப்பாங்க. ஸோ இந்த நீருக்கும் நமக்கும் பயங்கரமான சம்மந்தம் இருக்குது. இந்த நீர் மூலியமாக தான் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. தண்ணி குடிக்கும் போது அது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அதை இன்னொரு வீடியோவில் சொல்லலாம், இது வேணாம். ஓகே, மலை துளி வரும், அந்த மலை துளி தான் அங்கே வந்து காது வழியாக போகும், நோட் பண்ணிக்கோங்க, காது வழியாக உள்ளே போகும், போய் உங்கள் பிரெயின் ஆக்சஸ் பண்ணும், உள்ளே ஃபுல்லாக இருட்டாக காட்டுவாங்க, இருட்டு கர்ப்பப்பையும் இருட்டு, நீங்கள் செத்த பருவம் இருட்டு, நீங்கள் உங்களோட இருட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் தேட முடியும். அதுதான் சொல்கிறோம், இருள் பயிற்சியை மேற்கொள்ளுங்கன்னு. இருள் பயிற்சினா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அது எப்படி பண்ணுறது அப்படிலாம் கேட்குறீங்க, அது சிம்பிளான விஷயம் தான், அது கடைசி சொல்கிறேன். ஓகே, இப்போ கதைக்குள்ள போவோம். காதுக்குள்ளே போனோடனே ஒரு விஷயம் நடக்கும், அதுக்குள்ளேயும் மேலேருந்து யோகி பாப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் செத்துருவாங்க, வர ஹாஸ்பிட்டலில் செத்தோடனே அவர் செத்து போயிருவார். கதையில் அப்படிக்குது என்ன பார்த்தா முட்டாக்கும் மருத்துதா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செத்து போய் அந்த மிஷின்லாம் வச்சு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து பிழைக்க வைப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பிழைச்சிட்டு என்னெல்லாம் இன்சிடென்ட்ஸ் சொன்னாங்களோ யூடியூப்பில் தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன், தேடி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும்.
ஒருத்தவங்க இறந்துட்டு திடீர்னு வரும்போது பல விஷயங்கள் தெரியும், அவங்களே அவங்க பார்த்த மாதிரி இருக்கும், அப்புறம் இன்னொரு ஒரு ஒளியை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, பல விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அதை இங்கே காட்டலை, அதை மட்டும் கட் பண்ணிட்டாங்க, வேற ஒரு விஷயம் இல்லை. இவர் இறக்குற மாதிரி போறாரு, ஐ மீன் இறந்துட்டாரு, கோழையா இறக்குறாப்புல வீரனா எந்திக்கிறாரு, ஐ மீன் அந்த ஆற்றல் உள்ள வந்துருச்சு, வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த குரல், அந்த குரல் தான் அந்த ஆற்றல்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள வந்து செயல்படுத்தும், சொல்றதை செய். இதுதான் காலங்காலமா மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளுணர்வு தான் நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்கு, என்னையுமே அதான் கைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது சொல்றதை நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சரியான பாதையில தான் நம்ம போவோம். அது நம்ம கேட்காததுனாலதான் இங்க ஒரு சிக்கல், பல பிரச்சனைகள்ல மாட்டி சின்னவனம் ஆயிட்டு இருக்கோம். அதை அவர் கேட்க மாட்டாரு ஆரம்பத்துல. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டி போவாங்க, சாமியார்ட்ட கூட்டி போவாங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாமியார்ட்ட கூட்டி போகும்போது ரைட் கதை காட்டுவாங்க, பாத்தீங்களா, ரைட் கதை தான் முகுதி அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கவனிச்சிங்கன்னா தெரியும், யமனை கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போய் இடிக்கிற மாதிரி போய் கட்ட, அப்போ அந்த ஹீரோயினோட டைலாக் சொல்லுவாங்க, அந்த டைலாக் நோட் பண்ணி நம்மளுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ விஷயம் இந்த படத்தில் இருக்குது, இந்த வாய்ஸ் சம்மந்தமாக, நாங்கள் சொல்லக்கூடிய மூளை சம்மந்தமாக. இது ஏன் இவங்க படமாக எடுக்கிறானுங்க ப்ரோ, நீங்கள் சொல்கிற விஷயத்தோட இவங்க சொல்கிறனால உலகம் முழுக்க போய் சேர்ந்துரும்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அதுதான் இங்கே கிடையாது. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கதையாகவோ ஒரு சும்மா ஒரு படப்பா அப்படின்னு பார்த்து கடந்து போயிடுவீங்க. இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க பண்ணுறானுங்க. பிச்சைக்காரன்ல எப்படி 500-1000 ரூபா நோட்டு சும்மா செல்லாதுன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு போனானுங்க, அடுத்தது நடந்துச்சு, யாராச்சும் இதை பெருசாக கன்சிடர் பண்ணீங்களா, சும்மா ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி கோஇன்சிடன்ஸ்பா அப்படி தானே போனீங்க. அதே மாதிரி தான் உளவியல் தாக்குதல் அவங்களை ரெடி பண்ணுறானுங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது ஒரு எதிர்ச்சி போல சும்மா ஒரு மூவியில் எடுத்தாங்க, அது எதிர்ச்சியாக நடந்துருச்சு, இது சைக்காலஜிக்கல் வாருங்க, இது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க, ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இது நமக்கு புரியலை, இது புரிஞ்சு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. சினிமாவில் தான் நிறைய ரகசியங்கள் அவங்க ஓப்பனாக உடச்சி வச்சுருக்கானுங்க. ஆனால் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு சினிமாவா அப்படின்னு பார்க்குறீங்க, அதுதான் அவனோட சக்ஸஸ்ஸு. இதுதான் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, என்ன சொல்கிறது, யாரும் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம், எடுத்து ஆதாரத்தோடு சொல்கிறோம், இப்போ நடக்கிறதையும் அவங்க எடுத்ததையும் கனெக்ட் பண்ணிலாம் சொல்கிறோம், புரிஞ்சுக்க மாட்டீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில் அப்படிங்குது. கிளைமேக்ஸில் அவன் வந்து எனக்கு வேணாம் அந்த சவுண்டே கேட்க வேணாம், ஐ மீன் நம்ம முன்னோர்கள் ஆற்றலை எனக்கு கைட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பான். அப்போது அவங்க சொல்கிறத கேட்காம நடந்தனால கிளம்பிடும், ஹெல்ப் பண்ணுறது நிப்பாட்டிடும். ஆனால் அப்புறம் துன்பம் அடைவான், பிரச்சனையில் மாட்டுவான், பல சிக்கல்கள் வரும். அப்போ ஹீரோயின் ஒரு டைலாக் சொல்லுவாங்க அவங்ககிட்ட, எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ செல்வந்தன், எவ்வளோலாம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேதுன்னு ஏங்குவான், நீ என்ன கிடைச்சதை வந்து இவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக பண்ணியிருக்க, எனக்கு கிடைச்ச என்ன, இது எனக்கும் கிடச்சிருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாப்பில். அப்போ இங்கே என்ன மேட்ரு அவங்க சொல்லுவாங்கன்னா, கஷ்டப்படுற ஏழையாக இருக்க, நீ வந்து ஒரு கீழ்த்தட்டு மக்களாக வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கே அதை கொடுக்கணும், அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம், பணம் படைச்சவன் இப்போ வரப்போகிற பிரச்சனைகள்லாம் சின்னவனம் ஆயிடுவான், அவன் ஏதோ ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓடுவான், எலோன் மஸ்க் கொடுக்குற சிப்பத்துக்கு மண்டல சொல்லிக்குவான் தப்பிக்கிறதுக்காக, என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மண்டைக்குள்ள தான் வருவாங்க நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்களுக்கு தான் யாரும் ப்ரொடெக்ஷனும் இருக்காது, யாரும் எதுவுமே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் அவங்க ஆற்றல் வரும். சாதாரண பாமர மக்கள் தான் இங்கேயே அவங்களை காப்பாற்ற போகிறாங்க, அது உங்களுக்கு இப்போ புரியாது. எப்படி இந்த மாவீரன் படம் பார்த்தீங்களா, அவரும் சாதாரண ஒரு ஆள் தானே, பயந்தாங்குழி இத்தனைக்கும், ஆனால் அவர் எப்படி ஆக்கினாங்க கடைசி, அதுதான் நடக்கும் கிளைமேக்ஸில். அந்த பாப்பாவை காப்பாற்றுறதுக்கு சொன்ன மாதிரி வீரன் தன்னை உயிரையே மாய்த்து மக்களை காப்பாற்றினான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உயிரையே மாய்ச்சு நிப்பாப்பில். அப்போ புரிஞ்சுப்பாரு, ஓகே இதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம அந்த கால் அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாப்பில். இதுதான் மேட்ரு, இது ஆதியில் அந்த ராணி கந்தன் முருகன் இந்த கதையை தான் குழச்சி வச்சுருக்கானுங்க. ஸோ அது வேறு மாதிரி கட்டியிருக்கானுங்க, அவ்வளோதான் மேட்ரு. உள்ளே அவர் இருப்பாப்பில், அந்த குழந்தையை காப்பாற்றி விட்டு இறந்துருவாப்பில், அப்படிதான் காட்டுவானுங்க. ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அவர் உயிரோட தான் இருப்பார். இது எப்படி பொழைச்ச அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்கும், ராணி பாப்பா கேட்கும். அப்போ ஒரு காட்டுவானுங்க ஒரு விஷயம், திருப்பி அந்த வாய்ஸ் உள்ள வந்து முழிக்க வச்சிடும். அப்போ என்ன பிரச்சனை ஆயிரும்னா, அவர் காது கேட்காமல் போயிடும். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் காது கேட்காமல் போய் அந்த வாய்ஸ் மட்டும்தான் இவர் கேட்கும். அது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக அந்த பாப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வாய்ஸ் சைகையில் தான் பேசிட்டு இருப்பாங்க அவர்கிட்ட. அந்த பால் ஒருத்தன் கிரிக்கெட் விளாடும்போது அடிப்பானுங்க, அந்த பால் வந்து ஒரு மேலே படம் வரும், டக்குன்னு பிடிப்பாப்பில். அப்படி பிடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன பேசினாலும் என் காதலை கேட்காது, இனிமேல் அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு தான் சொல்ல வரானுங்க, இனிமேல் அவங்களோட ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம், சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அவர் போட்டிருக்க ட்ரெஸ் ரெட் கலரில் போட்டிருப்பாரு, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, ரெண்டு பிரெயின் உங்களுக்கு தெரியும்ல, இதில் ரெண்டு பிரெயின்ஸை பேசுகிறத எதை கேட்க போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட் சைடு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட நிற்பீங்க, லெஃப்ட் சைடு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நிற்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அவர் லெஃப்ட் சைடை கேட்ட மாதிரி தான் கடைசி ஒரு இன்டெரக்டாக காட்டியிருக்கானுங்க. எப்படி ப்ரோ அப்படின்னா, ரெட் கலர் இது நம்மளோட கிடையாது, கருப்பு கலர் அவர் போட்டிருப்பார் ஒரு சில சீக்வன்ஸில், அப்போ மட்டும்தான் நம்மால். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கப்பெல்லாம் அவங்க தான், ஆனால் மக்கள் மத்தியில் அப்படி காட்டினா ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, கெட்டது செஞ்சால் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, ஸோ நல்லது செய்கிற மாதிரி. கடைசி காப்பாற்றினதான் என்னமோ ராணியை தான், அதுதான் அங்கேயும் காட்டியிருக்கானுங்க. இந்த படத்தில் மூளையை பற்றினா சொல்லியிருக்கானுங்க, ஓகே
இப்போ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பேச போகிறோம்னா, இன்றைக்கி அமாவாசை சூப்பரான ஒரு நாள், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ஏன்னா என்னோடய நட்சத்திரத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவோம். இன்றைக்கி போய் கெடாவிட்டுறவங்க கெடாவிட்டுங்க, கோழி கோழியாக இருக்கிறவங்க கோழியருங்க, முன்னோர்களை வழிபடுங்க, உங்களுக்கு குலசாமி கண்டிப்பாக வழிபடுங்க. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே, அதை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் இன்றைக்கி பண்ணேன் அவசர அவசரமாக. ஸோ இல்லை நான் மாட்டேன், இப்போ தான் போய் நானே சாமி மூட போகிறேன். சாமி மூட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு படையில் போட்டு சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ண உட்காரணும். அப்புறம் குலதெய்வம்னா என்னன்னே தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு குலதெய்வத்தை கும்பிட்றோம், இது எங்கள் குலதெய்வமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது, இப்படிலாம் பல பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இருள் பயிற்சி பண்ணுங்கள், சிம்பிளான விஷயம். ஆமாம், இருள் பயிற்சி பற்றி சொல்லணும்னு இல்லை, இருள் பயிற்சினா ஒன்றுமே கிடையாது, இருட்டான ஒரு ரூம், வெளிச்சமே வராத ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். எதையுமே யோசிக்காதீங்க, உங்கள் முன்னோர்களை கூப்பிடுங்க, உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க உதவுவாங்க கண்டிப்பாக. குலதெய்வம் தெரிஞ்சவங்க டைரெக்டாக குலதெய்வத்தையே கூப்பிடுங்க, இல்லைன்னா அவங்க முன்னோர்களை கூப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிள். இதை பண்ணுங்கள் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்து பிடிச்சி போயிடுவீங்க நீங்கள். ஓகே மங்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லை கண்ணா ஆல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வரட்டேன். Go back, Hades! Zadrizes Pustaris. Stop! Dracarys.